Hello friends, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. யமஹா MT15 பைக்கை பேஸ் பண்ணி ரெட்ரோ ஸ்டைலில் யமஹா நிறுவனம் எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கை ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்குடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் யமஹா நிறுவனத்திலேயே இருக்கிற எக்ஸ்எஸ்ஆர் 700 மற்றும் எக்ஸ்எஸ்ஆர் 900 பைக்குடைய டிசைன் மாதிரியே தான் இருக்கும். இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கில் ரவுண்டட் ஷேப்பில் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டும் ஃபுல்லாக எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல சிங்கிள் பீஸ் சீட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்ல யூஸ் பண்ணிருக்கிற ஃபிரேமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி யமஹா நிறுவனத்தில் R15 வெர்ஷன் 3 மற்றும் MT15 பைக்ல யூஸ் பண்ணிருக்கிற அதே டெல்டா பாக்ஸ் ஃபிரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி யமஹா R15 வெர்ஷன் 3 மற்றும் MT15 பைக்ல யூஸ் பண்ணிருக்கிற அதே இன்ஜின் தான் இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி இருக்கிற இன்ஜின், அதிகபட்சமா 19 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்தியாக்கு வரும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட தான் கொடுப்பாங்க. பிரேக்கிங்க பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லயும் டிஸ்க் தான், ரியர்லயும் டிஸ்க் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாவே இருக்கு. இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கை இந்தியாக்கு வரும் 2020ல் லான்ச் பண்ணலாம்னு ஒரு சில ஆட்டோமொபைல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கை இந்தியால லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கை இந்தியால லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மினு சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி யமஹா நிறுவனத்துல MT15 பைக் இருக்கு. சமீபத்துல தான் யமஹா நிறுவனம் MT125 பைக்கை இந்தியாக்கு லான்ச் பண்ண போறதா தகவல்கள் வெளி வந்திருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கை இந்தியால லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா யமஹா MT15 பைக்குடைய விற்பனை அடி வாங்கும். அதையும் தாண்டி இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக் இந்தியால லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா 140,000 ரூபாய் விலையில தான் இந்த பைக் லான்ச் ஆகும். இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பைக் இந்தியாவுக்கு வரணுமா வர வேண்டாமா? இந்த பைக் இந்தியாவுக்கு வந்தா எவ்வளவு விலையில வரணும்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.